வணக்கம். தமிழகத்தில் இன்று தொடங்கி 4 நாட்களுக்கு தமிழகத்தில் மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி வானிலை மையம் பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்தந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மழை வந்து 4 நாட்களுக்கு வந்து பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி எல்லா விதமான டீட்டெயிலுமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற வானிலை பார்த்தின முக்கியமான அப்டேட்டும் தமிழர் சிறக்கிற முக்கியமான இருப்புகளை அடுத்த செகண்டே துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழக கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் இன்று விடுத்துள்ள அறிக்கையில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்துக்கு வாய்ப்புள்ளது என்றும், நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் உறைப்பனிக்கு வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தமிழக கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய மாவட்டங்களில் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதியில் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் உறைப்பனிக்கு வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா அதனை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், மேலும் இன்றும் நாளையும் இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஸோ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இன்று முதல் தொடர்ந்து 4 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா மழை நீடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உறைப்பனிக்கு வாய்ப்புள்ளதுன்ற மாதிரி வானிலை மையம் பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி முக்கியமான இருப்புகளை அடுத்த செகண்டே துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.